ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவிலே இப்போ முன்னணி மாஸ் ஹீரோஸாக இருக்கிறவங்க தான் நம்ம தலா அஜித். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை மட்டும் கிடையாது, இவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ படக்குழுவில் யாருக்காச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னணின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு துணிமணி எடுத்து தருது, சாப்பாடு செஞ்சு தருது, இந்த மாதிரி ஹெல்ப்பும் வந்து பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலா அஜித்தை பற்றி மலையாள சினிமாவில் ஃபேமஸான பக்ரு வந்து அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க தமிழில் வந்து ஏழாம் அறிவு, டிஷும், காவலன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம அஜித்தை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டிருக்காங்க. அப்போ தலா அஜித் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தை பற்றியும் விசாரிச்சாங்க அப்படின்னு அவங்க நடுவராக இருக்க ஒரு நிகழ்ச்சியில் வந்து அஜித்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம தலா அஜித் பார்த்தீங்கன்னா பக்ருக்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லோருக்கிட்டையுமே வந்து தான் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு இல்லாமல் ஒரு சாதாரண ஆளாகவே நடந்துப்பாங்க. இந்த விஷயம்தான் வந்து நம்ம தலா அஜித்தை யூனிக்காக காட்டுது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.